வணக்கம், என் பேர் வசந்தராஜா. நான் திருச்சியிலேருந்து வரேன். 3D லொக்கேட்டர் அப்படிங்கிற சயின்டிஃபிக் மிஷினை வச்சு நம்ம நீரோட்டம் வீட்டுக்கு இல்லை அப்பார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை விவசாய தேவைக்கோ எங்கெங்கே நமக்கு வந்து நீர்மட்டம் பார்த்து போர்வெல் பண்ணணுமோ அந்த தொழில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஏன் நம்ம வந்து 3D டெக்னாலஜியை வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம பாயிண்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது தேங்காய் ஊற்று வச்சு பார்ப்பாங்க, நம்ம பசுமாட்டை கட்டி வயலில் கட்டி விடுவாங்க, எங்கே வந்து நான் மாடு போய் படுக்குதோ அந்த இடத்துல வந்து கேணி வெட்டினா நல்ல தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணி அங்கே கேணி வெட்டுவாங்க. அதெல்லாம் அந்த காலம், அந்த காலம்னால் அந்த காலத்தில் மும்மாரி பொழிஞ்சிச்சு மலை. அதனால் எங்கே வேணாலும் நமக்கு வந்து நீர்மட்டம் கிடச்சிச்சு, போர்வெல் பண்ணால் தண்ணி கிடச்சிச்சு, கேணி வெட்டினா தண்ணி கிடச்சிச்சு. ஆனால் இன்றைய நிலை வந்து அப்படி கிடையாது. மும்மாரி மழை பெய்ய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி மழை பெய்ய மாட்டேங்குது. ஸோ இந்த சமயத்தில் மக்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த காலம் மாதிரியே கேணி வெட்டிடுறாங்க, போர்வெல் பண்ணிடுறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. அது கடைசியில் அவங்களுக்கு பண விரயமாயிடுது. அதனால் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி நமக்கு தண்ணி சிக்கனத்தாக நம்ம எப்படி ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு புதுசாக மிஷின்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த 3D லொக்கேட்டர் அப்படிங்கிற மிஷின் வந்து ரொம்ப அட்வான்ஸ் மாடல். நமக்கு எங்கே நீரோட்டம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி கொடுக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த மிஷின், அதாவது 3D லொக்கேட்டர் அப்படின்ற மிஷின். இதில் வந்து 3 விதமான கண்டுபிடிப்புகள் இருக்குது. இது வந்து லாங் ரேஞ்ச் லொக்கேட்டர், இது வந்து ஜியோ ஃப்ரீக்குவன்சி லொக்கேட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ மேக்னட்டிக் லொக்கேட்டர்னு சொல்லி நம்ம நீரோட்டம் வந்து எங்கெங்கே போகுது, அது வந்து எங்கே ஒன்றா சேருது, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சு போடும் போது நமக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, தேங்காய் வச்சு பார்ப்பாங்க, அதுவும் ஒரு 10-20% 30% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் வச்சு போர்வெல் பண்ணுவாங்க. அந்த சிங்கிள் லைனில் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி கிடச்சிரும், தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி கிடைக்காது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன் வந்து எங்கே ஒன்றா சேருதோ பூமியில் அந்த இடத்துல மட்டும் தான் கல்குலேட் பண்ணும். அப்படிங்கும் போது நமக்கு தண்ணி சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து வாஸ்து, அந்த காலத்தில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து பார்த்து இந்த மூலையில் போட்டால் தண்ணி வரும், இந்த மூலையில் போடுங்க அப்படிம்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண இழப்பு வந்து இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு ஏற்படுது. இந்த காலத்தில் வந்து வாஸ்து பார்த்து தண்ணி போட்டால் தண்ணி கிடைக்காது. இன்னொன்று, அந்த காலத்தில் வந்து வீடுகளோட நெருக்கம் ரொம்ப கம்மி. ஒரு ஊருக்கு எடுத்திங்கன்னா 20 வீடு இருக்கும் 30 வீடு இருக்கும், அவங்களுக்கு தண்ணி கிடச்சிடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. நெருக்கமான வீடுகள், நெருக்கமான வீடு இருக்கும் போது அந்த வாட்டர் சோர்ஸ், அதாவது பூமியில் வந்து பாறை பிளவுக்கு இடையில் தான் தண்ணி வரும். அந்த பிளவுக்கு இடையில் உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க போர்வெல் போட்டு எடுத்துருப்பாங்க, அதே லைனில் இன்னொருத்தவங்க போர்வெல் பண்ணுவாங்க, அதே எடுத்து இன்னொருத்தவங்க போர்வெல் பண்ணுவாங்க. அப்போ கண்டினியூஸாக போர்வெல் பண்ணும்போது அந்த சோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது. அப்போ அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்குது, அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி போடும் போது தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மிஷின் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணவீக்கத்தை தடுக்கலாம். வாஸ்து அப்படிங்கிறத நீங்கள் வாஸ்து அப்படிங்கிறத கணிக்கணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை மறந்துடணும். இது வந்து ட்ரெடிஷ்னல், இது வந்து சயின்டிஃபிக் மெத்தடு. எங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குதோ அதன் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதன் மூலயமா நம்மளோட பணவீக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை வச்சு பார்க்கும்போது தேங்காய் வச்சு பார்ப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வாங்குவாங்க, 1000 வாங்குவாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 10% வந்து 1%, 2% சக்ஸஸ் ரேட் வந்தாவே பெருசு. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 1000 ரூபாய்க்கு பார்க்குறாங்க, 500 ரூபாய்க்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு பார்த்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துருவாங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. 100க்கு இந்த பாருங்கள், 95% கேரண்டி. இது வந்து நான் 95% கேரண்டி அப்படிங்கிறது சாதாரணமாக கொடுக்கல. நான் ஒரு 200 பாயிண்ட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் 95% கேரண்டி அப்படிங்கிறத நான் ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். ஸோ அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப நெருக்கமாக உள்ளதுனால கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். விவசாயிகள் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கஷ்டப்படுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நம்ம பணம், கமர்ஷியலாக ஒரு மாதிரி ஃபீஸ் வாங்குவோம். ஸோ உள்ளதிலே நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டால் வந்து நம்ம சென்னை வர்த்தக மையத்தில் ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இதில் புக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கலாம். மற்றபடி தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோனில் என்னோடய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் எவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்கணும், எவ்வளோ இடம் பார்க்கணும், அதை பொறுத்து நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வாங்குவோம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8248-7211-66. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு நல்லதொரு உலகத்தை படைப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.